தேனி மாவட்டம் போடி தொகுதி முழுவதும் அடுத்த முதல்வர் ஓபிஎஸ் என போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்த நிலையில் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வீடுகளுக்கு அமைச்சர்கள் மாறி மாறி சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி கட்சித் தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது இதற்கு அமைச்சர்கள் மாறுபட்ட கருத்துகளை தெரிவித்து வருகின்றனர் அமைச்சர்கள் ஆர் வி உதயகுமார் கே ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமிதான் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூறினர் அதே நேரம் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு ஜெயக்குமார் உள்ளிட்டவர்கள் தேர்தல் முடிந்த பிறகுதான் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் என்றும் கட்சி தலைமை கழக நிர்வாகிகள் இது பற்றி அறிவிப்பார்கள் என்றும் கூறினர் அதிமுகவுக்குள் போன்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழக பாஜக துணைத் தலைவர் வி பி துரைசாமி வருகிற தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக பாஜக இடையேதான் போட்டி எனவும் பாஜக தலைமையில்தான் தேர்தல் கூட்டணி அமைக்கப்படும் என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் இது அதிமுக தலைமைக்கு மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற பரபரப்பான சூழ்நிலையில் அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர்கள் வைத்திலிங்கம் கே பி முனுசாமி மற்றும் சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் அமைப்பு செயலாளர் மனோஜ் பாண்டியன் ஆகியோர் அதிமுக தலைமையகத்தில் ஆலோசனை நடத்தினர் இதற்கிடையே துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தொகுதியான போடியில் அடுத்த முதல்வர் ஓ எனவும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆசி பெற்ற முதல்வர் ஓபிஎஸ் சென்றும் என்றும் நேற்றிரவு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தன இது இன்று காலையில் பரபரப்பை கிளப்பிய நிலையில் சில மணி நேரத்துக்குள் ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் கிழித்தெறியப்பட்டன இந்த நிலையில் மூத்த அமைச்சர்கள் ஜெயக்குமார் தங்கமணி வேலுமணி சி வி சண்முகம் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துடன் அவரது இல்லத்தில் ஆலோசனை நடத்தினர் இதுபோல சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதனையடுத்து மீண்டும் துணை முதலமைச்சர் வீட்டுக்கும் முதலமைச்சர் வீட்டுக்கும் அமைச்சர்கள் சென்றனர் அப்போது முதலமைச்சர் பழனிசாமிக்கு முக்கியத்துவம் தரப்படுவதாக கூறப்பட்ட நிலையில் பன்னீர்செல்வம் தரப்பை அமைச்சர்கள் அமைதிப்படுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் நீண்ட பரபரப்பை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைந்து அறிக்கை வெளியிட்டனர்